இவன் என்னத்தை போய் பெருசாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட போகிறான், எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படி ஆடணும் இப்படி ஆடணும் இதை தான் சொல்ல போகிறான். ஸோ அப்படி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேக்க தமிழன் சேனல். சொல்லுற எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கிளாஷ் கோவா டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் ரேங்க்டு கேம் டிப்ஸ் தான் நிறைய போட்டிருந்தோம், கிளாஷ் கோவா டிப்ஸ் வந்து அதிகமாக போட்டதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து கிளாஷ் கோவா டிப்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளாட்ற எல்லா ரவுண்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு விக்ட்ரி எடுத்துட்டிங்கனாலே மற்ற ரவுண்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் பிஸ்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால் நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் எடுத்து தான் விளாடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்திருக்க டீம் ஒன்றும் சாதாரண டீம் கிடையாது, வேறு லெவலான டீம். ஸோ மோக்கோ அந்தளவு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனிமி சப்போஸ் ஃபிஸ்ட்டில் அடிக்கிற பிளேயராக இருந்தால், ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் அதிகமாக நீங்கள் சந்திக்கிற ஒரே பிரச்சனை ஃபிஸ்ட்டில் அடிக்கிறது. அந்த மாதிரிலாம் ஃபிஸ்ட்டில் அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா படுத்துருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம் படுத்துருங்க, உங்கள் டீம்மேட்டு ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிருவோம் அப்படி. ஏன்னா படுத்தீங்கன்னா உங்களை குனிஞ்சு அடிக்கிற குனிவு அப்படி உங்களோட டீம்மேட்டுக்கு ஹெட்ஷாட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செமையான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இதுக்கு பிளேக்கு அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆப்போசிட் டீம் யார் யாருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்லேருந்து வில்லன் 555 அண்டு ஜிடி கேப் இருக்குது அப்படி. ஸோ அமேக்ஸ், ஸோ எல்லாமே பெரிய பெரிய கில்டு. உங்களுக்கு அந்த அவதாரையும் பேனரையும் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக விளாடும் போது தெரியும், இருந்தாலும் பார்த்து விளாடும் போது கொஞ்சம் சூதானமாக விளாண்டுக்கலாம், அதனால தான். அடுத்தது நாலாவது டிப். ஸோ நாலாவது டிப் வந்து என்னென்னா, நீங்கள் நல்லா விளாட்ற டீம் இருக்குனாலும் சரி இல்லைனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கிரானேட் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே கிரானேடு வந்து வீசுறதுக்கு பாருங்கள். ஸோ கிரானேட் அந்த பெட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா கிரானேட் அந்த கேரக்டர் கூட இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரானேட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் டேமேஜ் இருந்தாலே போதும், அவங்க இருக்கிற மெடிக்கேட்டில் யூஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் ரஷ் பண்ணி விளாட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது உங்களோட எனிமியோட மூமெண்ட்டை வந்து கிளியராக வந்து ஸ்பாட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன அடிச்சிருக்கான், ஸோ கண்டிப்பாக அவங்களும் மோக்கோ வந்து வச்சுருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரைட்டாக ஏறவே மாட்டாங்க, கண்டிப்பாக சுற்றி தான் வருவாங்க. ஸோ அது எப்பயுமே நீங்கள் அந்த மைண்ட் வந்து கிளியர் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு அப்படியே உள்ளார அழுத்தி பிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமான நேரத்தில் ஃபிஸ்ட் அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது, மண்டைக்கு வச்சு அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். அழுத்தி புடி புயோ அடி கைஸ், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அவங்களுடைய ஹெட்டை பார்த்து அழுத்தி விடுங்க. ஸோ ஃபிஸ்ட்டு வந்து அடிக்கிறாங்க கச கசன்ட்டு இருக்குன்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது, தலைக்கு வச்சு அழுத்தி வச்சு முடிச்சிடணும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நான் அடித்தது ஹெட் ஷாட்டாக இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆறாவது டிப்ஸு. ஸோ நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துருங்க வீடியோக்கு, ஓகே? நம்மளோட ஏழாவது டிப்ஸுக்கு போயிடலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கன் பேஸ்ட் ஆன் மேப். என்னென்னா ஒரு ஒரு மேப்லேயும் வந்து நம்ம எல்லா மேப்லேயும் ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது, எல்லா மேப்லேயும் லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. சில மேப்பில் தான் வந்து நம்ம லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ண முடியும். ஸோ கட்லிஸ்டுவாலெல்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம லாங் ரேஞ்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா? கட்லிஸ்டுவாக இருக்கட்டும், இல்லை போச்சினாக்கா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேக்கப் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கவர் கொடுக்கும் போது நம்ம சுற்றி முற்றி பார்க்கணும், ஏன்னா நம்ம தான் மேலே டாப்லேருந்து எந்த பக்கம் இருந்து வராங்கன்னு சொல்லி நம்ம டீம்மேட்டுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாங் ரேஞ்ச் இருக்கிறவங்க ஹெட் ஷாட் அடிக்கிற பிளேயராக இருங்க, நான் ஹெட் ஷாட் அடிக்கிற பிளேயர் இல்லை, இருந்தாலும் நான் எனிமியை வந்து கிளியராக ஸ்பாட் பண்ணி சொல்லுவேன், இந்த இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு. என் கூட விளாண்டவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ எப்படி சொல்லுவேன் என்ன ஏதுன்ட்டு. ஸோ இந்த ரவுண்டே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாக போகும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜெயிப்பாமா தோப்பாமாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல டீம் தான், ஸோ சும்மா சொல்லக்கூடாது, வில்லன் கில்லாம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு டீம் தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மோக்கோவை வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்தியாச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரோனோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ குரோனோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, குரோனோ இல்லைனா அலாக் யூஸ் பண்ணுங்கள், கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமையான ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் நான், இது என்னோடய தப்பு தான், பார்க்காம கொல்லாமல் நான் கீழே குதித்தது என்னோடய தப்பு தான், டாப் கிரிமினல் கையிலேயே சாக வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புலக்கிட்ட நான் சொன்னேன், டே லெஃப்டில் தான் இருக்கான், லெஃப்டில் தான் இருக்காண்டா அப்படின்ட்டு, இல்லை ப்ரோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருந்தால் டப்புன்னு வந்து அழுத்தி முடிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கிற மாதிரி டைம்லலாம் ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியராக அடிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்த டாப் கிரிமினல் வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த ரவுண்டு மட்டும் குறிப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருந்தேன். எவனுமே வர மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே உஷாராயிட்டாங்க, அந்த பக்கம் போனால் இந்த கடைசிலேருந்து அடிச்சிடுவாங்கன்ட்டு. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து கவர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலான் இருந்தேன். அந்த செமையான ஒரு மூமெண்ட் வந்து வரும் பாருங்களேன். ஸோ நான் இங்கே வந்து கவர் கொடுத்துட்ருக்கேன்னா நான் கேட்குறேன் எத்தனை பேர் எத்தனை பேருன்ட்டு. அவனுக்கு வந்து மூணு பேரை தான் கரெக்டாக சொல்கிறானுங்க. ஸோ இன்னும் ஒரு ஆள் காணோம். ஸோ எனக்கு அப்பயே டவுட், இன்னும் ஒரு ஆளை காணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயே இருப்பான். ஏன்னா மூணு பேர் தான் இங்கே இருக்கிறாங்கன்னா ஒருத்தனை காணும் ஒருத்தனை காணோம்னா எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நமக்கு பக்கத்துலேயே கிரானைட் வந்து உழுகுது. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயாச்சு. ஸோ கிரானைட்லேயும் கொஞ்சம் டேமேஜ் வேறு. சரி நம்ம எதுக்கு ஸ்பாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாரையே உக்காந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வரட்டும் வரட்டும்ன்ட்டு. ஸோ அங்கே அந்த பக்கம் போயிட்டான். சரி அந்த பக்கம் போனவொன்னே விடக்கூடாது, ஏன்னா நம்மக்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் இல்லை, லாங் ரேஞ்சு கண்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கலாம், தெரியும் கிரானைட் போடுவான்னு தெரியும். அதனால தான் வந்து நான் குரோனோ போட்டு விட்டேன். ஸோ என்னோட டீம்மேட்ஸை வந்து உடனே கால் பண்ணிட்டேன், வந்துடு வந்துடு எனக்கு பேக்கப் கொடு பேக்கப் கொடுன்ட்டு. தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக வந்தானுங்க. நான் பாருங்கள் அந்த டாப் ரன்ல எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன், ஆட்டம் எப்படி காட்டுன்னு பாருங்கள். அவன் என் டீம்மேட்டை டேமேஜ் பண்ணாத மாதிரி நானும் டேமேஜ் பண்ணி விட்டுறேன். ஸோ கிடைக்கும் போதெல்லாம் கிளாஸ் குள்ள டேமேஜ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொல்கிறேன் அந்த சைடு தான் வரான் இந்த சைடு தான் வரான்ட்டு. ஸோ மோக்கோ மார்க்கும் நான் வச்சு விட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என் டீமேட் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரேஜ் ஏறி வந்து அழுத்தி முடிச்சு விட்டேன் அப்படி. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஒரு கிளாஸ் பேர் பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் நீங்களே தான் ஏறி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கையில் இருக்க கன்னை பொறுத்து நீங்கள் விளாட்றது தான் வந்து கேமே, ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட டீம்மேட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் லாங் ரேஞ்சாக இருக்கட்டும் கவர் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேலே பொசிஷனில் வச்சு கொடுங்க. இப்போ ஒரு மலை இருக்குன்னா மலைக்கு மேலே இருந்து கொடுக்குறது, இல்லை ஸ்டெப்ஸுக்கு மேலே இருந்து இனிமே அடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல அப்சர்வேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடிக்கலாம், ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரானைட்லாம் தூக்கி வீசி பாருங்கள். அது ஏற்கனவே நான் சொன்ன டிப்ஸ் தான். ஸோ அதில் டேமேஜ் வந்தால் ஓகே, வரலன்னா ஓ இல்லை. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் குக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஓ கிரானைட் போடுறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வந்துட்டான். நான் இந்த தடவை முடிச்சிடலானே பார்த்தேன், சரி வேலைக்காகன்னு சொல்லிட்டு பசங்களை கீழே வர சொல்லிட்டேன். டே அவன் இங்கேருந்து புஷ் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு. கரெக்டாக இங்கே சுட்டவனா அவன் கீழே குதிச்சான். குதிச்சவனா பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க கீழே தான் இருக்கானுங்க. அவனுங்க சம்பாதி கட்டிட்டாருங்க. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க கைஸ். நானே தான் அடிப்பேன், நானே தான் எல்லா கிளையும் அடிப்பேன்ட்டு இருக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எனிமிக்கிட்ட வந்து நம்ம டீம்மேட் கிட்ட வந்து தள்ளி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செம்மையான ஹெட்டு பேக்கப் பாருங்கள் எப்படி நான் கொடுத்துட்ருக்கேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டா, அடுத்தது ஒரு ஹெட்டா, ரெண்டாவது ஒரு ஹெட்டா, முடிஞ்சதா? இப்போ அவனுக்கு செம்மையாக பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மூணாவது ஒரு ஹெட்டு. ஸோ வேறு லெவலில் மூணு கில்லு வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பழகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட், ஓகேவா? ஸோ எடுத்தவனே எல்லாமே வராது. இது எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது தான். ஸோ நான் பயங்கரமான ஆட்டக்காரன்லாம் நான் சொல்ல வரல. போன சீசனுக்கு இந்த சீசன் நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு எல்லளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கேம்லேயும் லைக் போட்டுக்கலாம், இதுலேயும் வந்து நீங்கள் லைக் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆட் ஆகி தான் வருது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஆப்போசிட் டீமில் நல்ல கில்டு நல்ல பிளேயரு எமோட்டெல்லாம் போடாமல் நல்லபடியாக விளாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் லைக் போடுறதில் எப்பயுமே யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது ஒரு நல்ல குணம் கேமுக்கும் சரி நம்ம வீடியோக்கும் சரி. இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸாவது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.